Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எளிதாக கிடைக்கக்கூடிய கோவைக்காயின் பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கோவைக்காயின் இலைகள், தண்டு, வேர், காய், கனி என அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. இவை தோல் நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. நீரழிவு நோய்க்கு கோவைக்காய் நல்ல பலனை அளிக்கும். நீரழிவு நோயாளிகளின் இரத்தத்தில் சேரும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. பரம்பரை காரணமாக நீரழிவு நோய் இருப்பவர்கள் கோவைக்காயை 30 வயது முதலே உணவில் சேர்த்து கொண்டால் நல்லது. நீரழிவு நோய் வராமல் தடுக்கலாம். கோவைக்காயை வாரம் 2 நாள் உணவில் சேர்த்தால் வாய் புண் குணமாகும். பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பிவிட்டாலே வாய் புண் ஆறிவிடும். ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோருடன் அரைத்து குடித்தாலும் இப்போது நான் சொன்ன பலன்களை பெறலாம். கோவைக்காய் இலை மற்றும் தண்டு கபத்தை வெளியேற்றும், வலி குறைக்கும். இலை தண்டு கஷாயம் மார்பு சளி சுவாச குழாய் அடைப்பு இவற்றிற்கு நல்ல மருந்தாகும். இலைகளை வெண்ணெயுடன் கலந்து புண்கள் பிற தோல் நோய்களை குணப்படுத்த உதவும். கோவை பழம் கபத்தை உண்டாக்கும், சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது. ஆனால் மூச்சிறைத்தல், வாந்தி, வாய்வு, இரத்த சோகை, பித்தம், காமாலை முதலான பிரச்சனைகளை குணப்படுத்தும். கடிகளால் ஏற்பட்ட காயங்களின் மீது கோவை இலையை அரைத்து வைத்து கட்டினால் புண் விரைவில் ஆறும். கோவைக்காய் பித்தம், இரத்தப்பெருக்கு, வாயு, வயிற்றில் உள்ள பூச்சி ஆகியவற்றிற்கு நல்ல மருந்தாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.